பெப்பர்ஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அஸ்வினின் அன்பான வணக்கங்கள். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் நாவலாசிரியர் எழுத்தாளர் முனைவர் இடைமருதூர் கி. மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்கள், இப்போது உங்களுடைய இந்த தமிழ் சார்ந்த இந்த இலக்கியம் சார்ந்த ஆர்வத்திற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இது எப்போ ஆரம்பிச்சது? ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் நான் தமிழ் மொழி இதில் தான் படித்தேன், தாய்மொழியில் தான் படித்தேன். அது ப்ளஸ் டூவில் வரையும் தாய்மொழியில் படிச்சுட்டு திடீர்னு கல்லூரி போகும்போது ஆங்கில மொழியில் வரலாறு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா மார்க்கு கம்மியாக வாங்கினதுனால அது கொடுத்தோன்னே அதில் கொஞ்சம் படிக்க முடியாமல் கொஞ்சம் திணறினேன். நம்மளோட தாய்மொழி இல்லாமல் தாய்மொழியில் படிக்கிறது வேற, வேற்று மொழியில் படிக்கிறது வேற இல்லையா? அப்போ திணறும் போது கொஞ்சம் கேப்பு வந்தது, படிப்பில் கொஞ்சம் கேப்பு வந்ததுனால தொழில்நுட்ப கல்வியில் சேர்த்து விட்டாங்க. டெய்லரிங் எம்ப்ராய்டரி 1 இயர் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது, படிப்பு தொடர முடியாமல் போச்சு. அப்போ அதனால் ரொம்ப வருத்தப்பட்டேன். படிக்கணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டேன், தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டேன். அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய தாய் தான் எனக்கு முதல் வாசகி எல்லாத்துக்கும். குடும்பமே ஒரு கலை குடும்பம். என் தாயார் ஒரு அரசு பள்ளி நூலகர், ஹிந்தி பண்டிட்டு. என் தந்தை வந்து கிருஷ்ணமூர்த்தி, அவங்க வந்து ஒரு அரசு பள்ளியில் ஓவியர். அவர் என் சகோதரியும் அது மாதிரி ஒரு ஓவியர். எல்லாம் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் கலை குடும்பம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறை. ஆனால் நான் இப்படி வருவேன்னு நான் நினச்சி பார்க்கல. படி படி அப்படின்னு சொன்னேன். கடைசி வரையும் படிப்பை மட்டும் நீ விடாத, எப்படியா இருந்தாலும் நீ படிச்சுட்டே இருந்ததும் போது எனக்கு குடும்ப பாரம் ரொம்ப, அப்போ சில சூழ்நிலைகள் வந்தது, அதெல்லாம் நான் வந்து தாண்டி வரணும்னு எனக்கு இந்த இலக்கியம் எனக்கு கை கொடுத்தது. அந்த வகையில் உங்களுக்கு வந்து உங்களை எழுத தூண்டிய ஒரு புத்தகம் அல்லது எழுத்தாளர் யாராவது ஒருத்தர் உண்டா? சின்ன இப்போ கல்லூரிக்க இது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நிறையா கட்டுரைகள்லாம் எழுதி தமிழ் டீச்சர் அவங்கள்ட்டெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்கேன். நல்லா எழுத்து நல்லாயிருக்கும், தமிழ் வந்து தப்பு இல்லாமல் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எனக்கு இது. அதனால் தமிழ் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. எழுத வரணுங்கும் போது இளமுனைவர் பட்டத்துக்காக ஆய்வுக்கு மறைமலடிகள் நூலகத்துக்கு போன போது அங்கே என்னுடைய பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் ஒரு சிவன் பற்றின புஸ்தகம் 2-3 இருந்தது. அவரை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசும்போது அவர் எழுதின புஸ்தகம்னு அவர் காமிச்சோன்னே ஏற்கனவே ஈடுபாடு உண்டு சைவத்தில்ங்கிறதுனால ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் வந்தது. அவர் பேர் தெல்லாரி ஈ. மணின்னு அவர் பேர். அந்த மாதிரி புத்தகம் எழுதும்போது அவர் ஊக்குவித்து, எப்போ வந்து ஒரு ஊக்கம் வேணும் இல்லையா எல்லாருக்கும், நமக்குள்ளே இருக்குது, திறமை இருக்குது, அந்த திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இப்போ சுவிட்ச் இருக்குது, கரண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த சுவிட்ச் போடுறதுக்கு ஒரு விரல் தேவை நமக்கு. அதை அப்போது ஆன் பண்ணால் தான் அது கடிதம் லைட் தெரியும். அந்த மாதிரி அந்த அந்த எனக்குள்ளே இருக்கிற திறமை உங்களுக்கு இருக்குது, எழுதுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த தீப ஆராதனைன்னு ஒரு புத்தகத்தில் எனக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. முதல்ல எழுதின கட்டுரையே இதில் கனவு பழிக்குமா அப்படின்னு தான் எழுதினேன். ஆனால் இன்றைக்கி அந்த கனவு பழிச்சிருக்கு கண்டிப்பாக. அற்புதம், அற்புதம் மேடம். ஸோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து முதலாவதாக என்ன புத்தகத்தை நேர்களோட பகிர்ந்துக்க போகிறீங்க, என்ன மாதிரியான புத்தகம் அது? முதல் நூல்னாலே திருவாசகம் தான். என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து வச்சது திருவாசகம் தான். அது ஒரு அருமையான அன்பு நூல். திருவாசகம் எதனால் வந்து உங்களை வந்து நீங்கள் எதனால் திருவாசகத்தினால ஏன் ஈர்க்கப்பட்டீங்க? இன்னும் நிறைய நாயன்மார்கள் வந்து நிறைய பொக்கிஷங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. குறிப்பாக திருவாசகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, என்ன நீங்கள் அதன் மூலியமாக சொல்ல விரும்புகிறீங்க, இந்த விஷயம் வந்து நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொன்னால்? நிறைய விஷயங்கள் இருக்குது. திருவாசகம் வந்து இறைவன் பன்னீர் திருமுறைகள், சைவத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தமிழ் வேதம்ங்கிற பன்னீர் திருமுறைகளில் ஞான சம்பந்தர் எல்லாருமே அவங்க அவதார புருஷர்கள் தான், அதில் எந்த இதுவும் கிடையாது. இருந்தாலும் திருவாசகத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இறைவன் தம் கைப்படை எழுதின சிறப்புக்குரியது திருவாசகம். அதோட மாண்புகளை விரிச்சுரைக்க முடியாது. அதற்கு முன்னாடி விளக்கம் எழுதுகிற இது கிடையாது. ஏன்னா அது அவங்கவுங்க தவத்துக்கு தகுந்த மாதிரி அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு விளக்கமே எழுதுறது. அந்த திருவாச ஏடுகளை பூஜையாகவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, படிக்கக்கூட செய்யலை, பூஜையாக வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஏடுகளை, ஏட்டுச்சுவடிகளை. கடவுளை கண்ணால் பார்த்த இவர் வந்து மாணிக்க வாசகர் தான். சில பேர் வந்து காட்டினாங்க, ஞானசம்பந்தர் வந்து அதை பாருங்கன்னு காட்டினார். இவர் வந்து பாருங்கன்னு நமக்கு நேராக காமிக்கிறார். கண்ணால் அவனை கண்டேன் காண்க, அவனும் தானும் உடனே காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க அப்படின்னு காமிக்கிறார். அம்மையப்பரோடு அவர் இருக்கிற காட்சியை 71 இடத்துல சொல்கிறார் திருவாசகத்தில். சிவபெருமான் தனியாக வரலை, அம்மையப்பனோட அர்த்தநாரீஸ்வரராக மாதோரு பாகனாக வராரு. நமக்கு இதை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, கண்ணால் பார்த்தவங்க சொல்கிறாங்க. நம்ம அந்த உள்ளுருக்கம் வருது இல்லையா, நம்மளுடைய உள்ளுருக்கம், நம்மளுடைய ஆணவம்ங்கிறது நமக்கு அறியாமை தான் நமக்கு நம்மளுடைய துன்பங்களுக்கு காரணம். திருவாசகம் சொல்கிறது நமக்கு இருக்கிற ஆணவம், நம்மளுடைய அறியாமை என்னங்கிறத விளக்கும்.
நீங்கள் அது புரியாமல் படித்தா கூட பரவாயில்ல, உணர்ந்து சொல்லுவார், தெரிந்து சொல்லுவார்னு இருக்கிற வார்த்தைகள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு ஏன் மாணிக்கவாசகர் சொன்னார்னா, அறிந்து கொள்வது வேறு, உணர்ந்து கொள்வது வேறு. நிச்சயமாக வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது தான் எழுத்துக்கள், அந்த வேலையை செய்யணும். அதுதான் ஒரு அற்புதமான ஒரு அது அற்புதமான நூல், அன்பு நூல் அப்படின்னாக்கா அந்த அதுதான். அது மூலியமாக நம்ம அன்பு நெறியில் போகலாம். ஏன்னா அறிவுங்கிறது இறைவனை காட்டும், இறைவன் இவன் அப்படிங்கிறத அறிவு மூலம் அந்த நூல்கள் பற்றி புரிஞ்சுக்கலாம். அன்பு நெறியில் போனோம் அப்படின்னாக்க இறைவனையே நமக்கு தரும், அது இறைவனையே நம் உணர்ந்து அனுபவிக்க முடியும், நம்ம ஜீவன் முக்தராக முடியுங்கிறது திருவாசகம் சொல்கிறது. அந்த திருவாசகத்தை நான் எம்ஃபில் தீசிஸாக எடுத்துக்கும் போது வரையும் படிக்கலை. முத முதல்ல மாணிக்கவாசகர் பதிப்பகத்தில் அந்த புஸ்தகத்தை வாங்கி பிரதோஷ காலங்களில் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக உள்நின்று உணர்த்தி, கொஞ்சம் கொஞ்சமாக அது மூலியமாக எனக்கு சில விஷயங்கள் அவர் உணர்த்தினார். கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான ஒரு நூல், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை எங்களோட பகிர்ந்துட்டு இருந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பொருள் உணர்ந்து சொல்கிறதும் அது தொடர்ந்து வந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ்னு சொல்லியிருக்காரு. மிக அற்புதமான நூல், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் பகிர்ந்துருந்து. மேடம், அடுத்ததாக எந்த புத்தகத்தை நேயர்களோட பகிர்ந்துக்க போறீங்க? கவிதை புக்கு. கவிதை புக்குன்னா பாரதியார் கவிதைகள் தான். அதுக்கு முன்னாடி திருவாசகத்துக்கு அப்புறம் என்னை ஈர்த்தது வந்து திருக்குறள் தான். ஏன்னா திருவாசகம் அன்பு நூல், திருக்குறள் அறிவு நூல், இந்த ரெண்டுமே ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இது எப்போதுமே என்னுடைய பையில் இருக்கும். கண்டிப்பாக ரெண்டுமே வாழ்க்கையில் தேவை, அன்பும் அறிவும் ரெண்டு பேருக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. அதனால் அந்த திருக்குறளில் ரொம்ப அருமையான சொல்லியிருப்பார், காலம் கருதி இருப்பர் கலங்காமல் ஞாலம் கருதுபவர்னு. இந்த உலகத்தையே வேணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, அதுக்கான நேரத்தை எதிர்பார்த்து அவசரப்பட மாட்டாங்க, காத்திருப்பாங்கங்கிற சொல்லுவார். ஒரு நட்பு எப்படி இருக்கணும், அரசியல்வாதி எப்படி இருக்கணும், அரசன் எப்படி இருக்கணும், எல்லாம் திருக்குறளில் இருக்குது. எதை எடுத்தாலும் உங்களுக்கு அதோட அவர் சொல்லாத விஷயங்களே, காதல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் சைவ சித்தாந்தம் சொல்கிறார், துறவு சொல்கிறார், இறைவனை பற்றி சொல்கிறார், இயற்கையை பற்றி சொல்கிறாரு. திருக்குறள் மாதிரி திருவாசகத்துக்கு அப்புறம் திருக்குறள் மாதிரி ஒரு அற்புதமான கிடையாது. வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இன்னைய தேதிக்கும் எது சரியாக இருக்கும், அதை இன்றைக்கி நம்ம படித்து எடுக்கிறாங்க கூட நமக்கான இருக்கு வருது, எந்த எதுக்கு எழுந்தாலும் வரும். அதுமாரி எனக்கு ஒரு கதை எழுதுகிற நூலுக்கு பண்ணும்போது திருவள்ளுவர் கை கொடுத்தார். அந்த கதை முடிக்கும்போது கரெக்டாக அப்படி பரட்டினா அந்த கதைக்கான திருக்குறள் வந்தது. அதை வந்து சிங்கம் கூறிய தீர்ப்புங்கிற கதையில் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு திருக்குறள் எடுத்து கொடுத்துருப்பேன். அதனால் வள்ளல் மாணிக்கவாசகர் மாதிரி திருவள்ளுவரும் பெரிய மாபெரும் சித்தர், ஒரு ஞானி நிச்சயமாக. அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு ஞானியினுடைய பேர், ஒரு சித்தருடைய பேர் மகாகவி பாரதியை பற்றி சொன்னீங்க, அவருனுடைய கவிதைகளை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக அருமையாக கவிதை அப்படின்னு சொன்னால் பாரதியார் கவிதைகள் தான். ஏன்னா அவர் பேசாத விஷயமே கிடையாது. தேசபக்தி பேசியிருக்காரு, இறைவன் மேலே இருக்கிற பக்தியை பற்றி பேசியிருக்காரு, மற்றும் தீர்க்கதரிசியாக இருந்து சுதந்திரம் கிடைத்து விட்டதாகவும் கவிதைகள் பாடியிருக்காரு. உங்களை ஈர்த்த அல்லது உங்களை பாதித்த கவிதைகள் வரிகள்? கண்டிப்பாக நம்ம கபிலர் முல்லை பாட்டு எழுதின கபிலர் சொல்லுவார், தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு உரைக்காரர், கலவியல் உரைக்காரர் உரை எழுதும்போது தமிழ் படித்தால் வீடு பேறு கிடைக்கும் பார், என்ன கிடைக்கும்னு. நீங்கள் எந்த மொழியிலையும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்குது. தமிழ் வந்து ஒரு பக்தி மொழி, இறை மொழி. அது வந்து மற்ற எல்லா மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு இருக்குது. அது வந்து வீடு பேரே தரக்கூடியது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பாரதியார். அழகாக சொல்கிறார் அதை, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடறி பாப்பா அப்படிங்கிறார். இதுவரை யாரும் சொல்லாதது தொழுது படிக்கணுங்கிறது. தொழுது யாரும் இறைவனைத்தான் நம்ம தொழுது படிப்போம். இப்போ தமிழுங்கிறது நமக்கு தெய்வ மொழிங்கிறது அங்கேயே வந்துடுது. பாரதியார் பாடல்களை தான் அன்றைக்கி நாங்கள் படிச்சிருக்கோம். பள்ளிக்கூடத்துலேயும் எங்களுக்கு பாடல் வகுப்பு உண்டு. பாடல் வகுப்பு அந்த காலத்திலலாம் இருந்தது, பாடல் சொல்லித்தருவாங்க. அற்புதமான விஷயம், கிடையாது பாடல் கடைசி பீரியடு பாடல் சொல்லித்தருவாங்க, ஒரு பாட்டு டீச்சர் இருப்பாங்க. இப்போ பாரதியார் கவிதைகளில் பாடல் சொல்லித்தருவாங்க, ரொம்ப அற்புதமான கவிதையில் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி அது படிப்போம். ஃபுல்லாக அந்த சக்தியை பற்றி, சக்தியை ரொம்ப போற்றுவார் பாரதியார். ஏன்னா அம்மையப்பராக இறைவன் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. அந்த அருளது சக்தியாகும் மரண் தனக்குன்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். சிவனுக்கு எது சக்தியாக இருக்குன்னா அருள் தான் இருக்குன்னு அந்த அருளை சக்தியாக ஓமிச்சு சொல்லுவார் நம்ம பாரதியார். ரொம்ப அற்புதமான பாடல், ரொம்ப ரசித்து எழுதுரு. பாரதியார் மாதிரி ஒரு சித்தர் இனிமேல் வந்து பிறக்க முடியாது. நிச்சயமாக அவரோடதுல இடைச்சர்களும் யாரும் செய்ய முடியாது. அந்த வரிகளை பார்த்தாலே இது பாரதியார்கள், பாரதியார் பாட்டு தாங்கிறது அருமையாக சரி. என்ன சின்ன குழந்தையிலேருந்து
ரொம்ப பிடிச்ச பாடல்கள். சில இது நினைவுக்கு இல்லை, சில இதை திருப்பியும் இப்போ நிறையா படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். பாரதியார் கவிதைகளை குழந்தைகளுக்கு கொண்டு போய் நீ கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏன்னா அவ்வளோ பேசியிருக்கார், தேசபக்தி, தெய்வபக்தி, நாட்டு நலம், விடுதலை போர் அவ்வளோ சொல்லியிருக்கார். கண்ணன் காதல், கண்ணம்மா, பாரதி, பாஞ்சாலி சபதத்தை இவ்வளோ எளிமையாக்கி கொடுக்க முடியாது. பாஞ்சாலி சபதத்தை நம்ம படித்தா கூட நமக்கு புரியாது. ஆனால் இதில் அவர் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தை நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது அவ்வளோ உத்வேகமாக எங்களுக்கே வரும். அந்த மாதிரியான விஷயம் வரும், புத்தகம். எல்லாருமே வந்து திருக்குறள் மாதிரி, திருவாசகம் மாதிரி, பாரதியார் கவிதைகளும் கண்டிப்பா கண்டிப்பா, அவர் ஒரு சித்தர்ங்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. கண்டிப்பாக மிக அற்புதமான ஒரு புத்தகம் மேடம். அடுத்ததாக வந்து என்ன மாதிரியான ஒரு புத்தகத்தை பகிர்ந்து, நம்ம வாழ்க்கை, தன் வரலாறு வாழ்க்கையை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம தமிழ் தாத்தான்னு கொண்டாடுறோம், எல்லாருக்கும் ஒரே தாத்தாவா இருக்கிற நம்ம வந்து உவே சாமிநாதர் ஐயர் அவர்கள், அவர் செஞ்ச பணி யாருமே செய்ய முடியாது. அந்த வயசில் அவர் போய் தேடி எடுத்து இன்றைக்கி சங்க இலக்கியங்கள் எவ்வளவு நூல்கள் கிடச்சிருக்கு. அவர் சொல்கிறாரு, புது புதுசாக கோயில் கட்டாதீங்க, ஏன்னா பழைய கோவில்கள், சிதலமடைந்த கோயில்களை நீங்கள் புதுப்பித்தாலே போதும் உங்களுக்கு. அதே மாதிரி ஏட்டுச்சுவடையில் இருக்கிற நூல்களை பதிப்பித்தாலே போதும், புதுசு புதுசாக நூல்கள் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, அதில் இருக்கிற விஷயங்களே நமக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் தேடி தேடி ஓடி ஓடி அனுப்புகிறாரு. எப்படி திருவாசகம் ஒரு உருக்கத்தை தருமோ அதே அளவுக்கு என் சரித்திரம் படித்தா கண்டிப்பாக கண்ணீர் வரும். அதுவும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் மாணவருடைய நிலை இன்றைக்கி நல்லா இல்லை, சரியாக இல்லை, சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னு தெரியும் நமக்கே. ஒரு ஆசிரியர் மாணவருடைய இது எப்படி இருக்குங்கிறத இது கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு பாடமாகவே என் சரித்திரம் வைக்கணும். அதே சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து என் சரித்திரம் புத்தகத்தில் வந்து ஒரு ஆசிரியர், ஒரு மாணவர் அல்லது ஒரு ஆசிரியர் மாணவி, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு நம்ம அவருடைய மீனா சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப மோசமாக இருக்கும் போதுமே ஒரு நாளைக்கு நூறு பாடல்களுக்கு மேலே கம்பராமாயணம் சொல்லுவாராம். கம்பராமாயணம் இந்த மாணவர்கள் படிக்க படிக்க அவர் கம்பராமாயணம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பொருள் சொல்லலை, மாணவர்களுக்கு சாதாரணமாக அதை படிக்க சொல்லிக்கிட்டு, ஆனால் அவர் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப அனுபவிப்பாராம். மீனா சுந்தரம் பிள்ளை அவருடைய ஆசிரியர் ரொம்ப அனுபவித்து அதை ரொம்ப சபாஷ், அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, நான் அந்த பாடல் படிக்கும்போது கம்பர் மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியுமா, எப்படி பண்ணியிருக்காரு, என்ன அழகு, என்ன அற்புதம் அப்படின்னு அதை சிலாகிச்சு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாணவர்கள் கேட்குறாங்க, இப்படி கேட்கும்போது அவர் நினைக்கிறாரு, நம்ம இதை முன்னாடியே இவர்கிட்ட பாடம் கேட்காம போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த வருத்தப்படுறதோட ஆசிரியருக்கு உடல்நிலை வேற சரியில்லை, இன்னும் எத்தனை நாள் இவர் இருப்பாரோ, இவரோட ஆயுள் நீட்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிட்டேன், மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாணவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஆசிரியரோட உடல்நிலை வேணும், அவர்கிட்டேருந்து கம்பராமாயணத்தை கற்றுக்கணுமே, உடம்பு சரியில்லைன்னா நிறைமணி இவ்வளோ சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை இவர்கிட்டேருந்து நம்ம வாய்க்காமல் போயிட்டோமேங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. வேறு என்ன மாதிரியான ஒரு சிறப்பான வித்தியாசமான விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஆசிரியர் மற்றும் அதே மாதிரி இவர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம் ஆசிரியர். அவர் எண்ணெய் கொண்டு வரும்போது இவருக்கு போய் வரத்துக்கு லேட் ஆகுது, கடையிலேருந்து வரத்துக்கு. அவர் எண்ணெய் தேய்ச்சி விடுற நேரத்துலையும் அவர் சில பாடங்களை மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டே தான், இங்கே எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருப்பாங்க, அங்கே மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாடம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது வராதனால அப்படியே உட்காந்துருக்காரு அவர். உடனே இவர் ஓடி போய் தானே வந்துடுறேன், 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு ஓடி போய் கடையில் போய் இவரே போய் சத்தம் போடாமல் எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்து சமையல் அறையில் காய்ச்ச சொல்லிட்டு கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாடம் ஆரம்பித்து பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ ஏதோ பைசா இல்லாத வறுமையை அங்கே காரணம் காட்டுவார், வாங்கிறதுக்கு பைசா இல்லாதனால வாங்கி கொடுத்தேன், புலமையும் வறுமையும் இப்படி தான் பிரிக்க முடியாதது போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆசிரியருக்கு அந்த மாணவர் செய்யக்கூடிய அந்த உதவி அந்த இடத்துல குறிப்பிட்டு அது மாதிரி அவர்கிட்டேருந்து நாங்கள் பாடங்களை வாங்கிக்கிட்டோம். இல்லைன்னா அந்த நேரங்களில் அவர் பாடம் அந்த சொல்லக்கூடிய பாடங்கள் நாங்கள் வாங்க முடியாமல் கேட்க முடியாமல் போயிருக்கோம்னு சொல்கிறார். ரொம்ப அற்புதமான நூல், நிறைய விஷயங்களை இதில் சொல்கிறார் அவர். கலைக்களஞ்சியம் என் சரித்திரம்ங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்லை, 1000க்கும் மேற்பட்ட வீரர்களை பற்றின ஒரு அருமையான விஷயங்கள் அதில் சொல்றார். நம்ம அவங்களோடய பயணிக்கலாம், நம்ம அவங்களோட படிக்கும் போது நிச்சயமாக மிக அற்புதமான ஒரு நூல். இதையும் வந்து எல்லாரும் படித்து தெரிந்து கொள்ள கண்டிப்பாக. ஒரு நம்ம தமிழ் தாத்தா தேடி கொடுத்தாரு, ஓலைச்சுவடைய தேடி கொடுத்தாருங்கும் போது சும்மா போனார், தேடி கொடுக்கறதுலயே எவ்வளவு சிரமப்பட்டிருக்காருங்கிறத ஒவ்வொரு அந்த வரலாறு சொல்லுகிறது, ஒவ்வொரு இதுவும் சொல்லுது. அந்த தமிழ் மொழிக்கே வந்து ஒரு மாபெரும் பணியை செய்த ஒரு மாமனிதர் அவர். மிக நல்ல அற்புதமான ஒரு நூல். நன்றி மேம் பகிர்ந்தது. நன்றி.
அடுத்ததாக எந்த மாதிரியான புத்தகத்தை நேயர்களோட பகிர்ந்துக்க போகிறீங்க? ஔவையுடைய புஸ்தகங்கள் தான். அது வந்து இன்னி இருக்கிற காலகட்டத்துக்கு மாணவர்களுக்கு தேவையான ஒன்று. ஒழுக்கம்னு சொன்னால் அன்புனா திருவாசகம், அறிவுனா திருக்குறள்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒழுக்கத்துக்கு நமக்கு ஔவையார் நூல்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு. குழந்தை பருவத்திலிருந்து எல்லாரும் படித்து வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அதன் மூலியமாக தெரிய வரும். நிச்சயம் நாங்கள் சின்ன குழந்தையில படிக்கும்போதெல்லாம் ஆசிரியர் இருக்க ஒரு நாலு அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது வகுப்பறையில் ஆசிரியர்னா எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஔவையார் நூல்களை உட்காந்து ராகத்தோட பாட சொல்லுவாங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ராகத்தோட சொல்லிட்டு வரும் ஆசிரியர் வரவரையும் நாங்கள் அதை படிக்கணும், மனப்பாடமாக படிக்கணும், வீட்டு பாடமாக ஸ்லேட்டில் எழுதி கொண்டு போய் காமிக்கணும். அது இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு ஔவையாரோட கொண்டு போய் கண்டிப்பாக கொடுக்கணும். அவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது. சொல்லுவார், நம்ம நான் தான் இந்த செயலை செய்தேன், நான் தான் இந்த செயலை செய்தேன். நம்ம வந்து தன்முனைப்போட நம்ம அலையும் போது அது எவ்வளவு அறியாமைங்கிறத சொல்லுவார். நம்ம இந்த இதை நான் தான் என்னால் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் விளையாதாம், கொண்டபேல் ஆற்றல் உடையார்க்கு ஆகாது கருமம் என்று ஏற்ற கருமம் செயல்னு சொல்லுவார். அரிசி முளைக்குது, இருந்தாலும் அந்த அரிசிக்கு தேவை உமி. உமி இல்லைன்னா அந்த அரிசியால் விளைய முடியாது. அது மாதிரி ஒரு செயலை செய்கிறதுக்கு நாலஞ்சு பேராவது உதவி செஞ்சுருப்பாங்க நமக்கு. அதுமாதிரி இந்த நிலைக்கு நான் வரதுக்கு எத்தனையோ பேர் காரணங்கள். அதை நம்ம என்றைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. அதை ரொம்ப அருமையாக அந்த ஒரு ஒவ்வொரு நன்னெறி, தாய் தந்தை எப்படி மடிக்கணும், ஆசிரியர் எப்படி மடிக்கணும், கடவுளை தொடர்றது எப்படி, கூடாத நட்பு பற்றி சொல்லுவாங்க, என்ன செய்யணும், நல்லது செய்யணும். ஔவை மாதிரி ஒரு நீதி நெறி நூல் எழுதினவங்க யாருமே கிடையாது. அதுவும் அவங்க ஒரு விநாயகர் அருள் பெற்று எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு அதுவுமே ஒரு ஞானக்களஞ்சியம் தான். கண்டிப்பாக ஔவையாரோட ஞானக்களஞ்சியம். சிம்பிளாக குழந்தைகளுக்காக எழுதினவங்களில் முதல்ல பாரதியார் அது மாதிரி எழுதினவங்களில் ஔவையாரை கண்டிப்பாக சொல்லலாம். முதல்ல சின்ன சின்ன வரிகளில் குழந்தைங்க ஞாபகம் வச்சுக்கும். நேர்பட நில், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அவ்வளவுதான். நமக்கு தெய்வத்தை தெரியாது. முதல்ல கடவுள் பிறந்தோடனே கடவுள் யாருன்னு நமக்கு தெரியாது. அன்னை தந்தை தான் கண்ணு கடவுள். அவங்கள முதல்ல தொழுதாலே நமக்கு போகணும். அவங்களுக்கு அப்புறமா தான் நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்கிறான். மாதா பிதாவுக்கு அப்புறம் தான் குருவுக்கிட்ட போகிறோம். குரு தான் நமக்கு தெய்வத்தை காமிக்கிறார். அதனால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நம்ம முன்னாடி அந்த முன்னறி தெய்வம்ங்கிறதுக்கே வாரியார் சுவாமிகள் ஒரு பெரிய சொற்பொழிவு பண்ணியிருப்பார். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார், அற்புதமாக பண்ணியிருப்பார். முன்னறின்னு எதுக்கு அவங்க சொன்ன முன்னறி தெய்வம்னு சொன்னால் என்னத்துக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்வார். ரொம்ப அருமையாக நேர்பட நில், அரணை மரவேல், கடவுளை தொழு, ரொம்ப அற்புதமான விஷயங்களெல்லாம் நிறையா சின்ன சின்ன குழந்தைங்க ஞாபகம் வச்சுட்டு புரிஞ்சுக்கிற மாதிரியா. அல்லது வந்து இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய எளிமையான நீதி நெறி நூல்கள். ஔவையாருடைய நூல்கள் படிக்கிற குழந்தைங்கள் தவறான வழிக்கு கண்டிப்பாக போகவே மாட்டாங்க. நீதி நெறிக்குன்னு ஔவையார் இருக்கணும். நம்ம ஒரு வாழ்க்கை வரலாறு, நம்ம முன்னோர் பட்ட கஷ்டம் என்னங்கிறத எச்சரித்திரம் இருக்கணும். பாரதியாரோட நம்ம எவ்வளவு சுதந்திரம் சாதாரணமா கிடைச்சில்ல நமக்கு, அதுக்கு வந்து நம்ம பாரதியார் கவிதைகள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் நமக்கு. நிச்சயமாக மிக அற்புதமான ஒரு புத்தகம் மேடம். ஸோ இறுதியாக எந்த புத்தகத்தை வந்து நேயர்களோட பகிர்ந்துக்க போகிறீங்க, எந்த மாதிரியான புத்தகம் அது? இப்போ நிறையா தமிழில் இலக்கண பிழையோடு நிறையா மீடியாக்கள்லேயும் சரி, பிரிண்டிங் மீடியாலேயும் சரி, விஷுவல் மீடியாலையும் சரி, நிறையா செய்திகள்லேயும் அந்த ஒற்று பிழைகள் நிறையா வருது. அவங்களுக்கு இலக்கணம் படித்து தான் பண்ணணுங்கிறது, சில பேருக்கு இலக்கணம்னாலே கசக்குது அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கிறவங்களுக்கு தமிழில் தப்பு இல்லாமல் தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு 2-in-1 சொல்லுவாங்க. ரெண்டுத்தையுமே வாசுப மாணிக்கனாருடைய தமிழ் காதல்ங்கிற ஒரு அற்புதமான நூல். இது வந்து கண்டிப்பாக ஒரு கைடு. இது வந்து எம்ஃபில்க்கு பாட புத்தகத்தில் இருந்தது. எம்ஃபில் மாணவர்களுக்கு, இளம் முனைவர் மாணவர்களுக்கு தமிழ் கல்லூரி பாடமாக இது வைக்கப்பட்டது. இது வந்து அகத்தை பற்றி சொல்கிறது. அகம் சொல்லுவாங்க இல்லையா, அகம்புறம் என்று இலக்கியங்களை பிரிக்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு வந்து பாலியல் கல்வி தேவையா, ஏன் இவ்வளோ வன்முறைகளும் இதுவும் நடக்குது, ஏன்னா ஒரு புரிதல் இல்லை. ஆண் பெண் சேர்ந்து படிக்கிற கல்லூரிகளில் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. பள்ளிக்கூடமும் சரி, கோ எஜுகேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதில் புரிதல் வேணும் அப்படின்னா அகக்கல்வி தேவையே அப்படின்னு வாசுபமணிக்கனார் அருமையாக சொல்கிறார். இது கல்லூரியில் பாடமாக இளம் முனைவர் பட்டத்துக்கு இருக்கிறவங்களுக்கு கல்லூரிக்கு பாட நூலாக இதை வச்சுருக்காங்க, அக நூல்கள். ஸோ இது எந்த மாதிரியான ஒரு கைடு? அவர் வந்து எந்த கட்டத்திலேருந்து தொடங்கி எப்படி வந்து மாணவர்களை கைட் பண்ணுறது? இப்போ வந்து ஒரு எம்ஃபில் செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்காங்கன்னே வச்சுப்போம், அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கைடன்ஸ் இதிலிருந்து கிடைக்கும்? குறிப்பிட்டு என்ன விஷயத்தை வந்து இதில் சொல்லியிருக்காரு? அகத்திணைனா என்னன்னு
முதல்ல சொல்றாரு, இலக்கியம் பத்தி சொல்றாரு. இலக்கத்துல அகம் புறம்ங்கிறது ஏன் வச்சாங்க அப்படின்ட்டு. அந்த காலத்துல அகம்ங்கிறது கலவியல் கற்பியல்னு தொடங்கி வந்தது. காதல் இப்போ காதல் அப்படிங்கிறதுனால அகம்னு வச்சாங்க. மனசுக்குள்ளேயே நம்ம இது பண்றோம், வெளியில சொல்ல முடியாதுங்கிறதுனால புறம்ங்கிறது வெளியில சொல்லக்கூடியது. புறநானூறுன்னு அது புறம் ஃபுல்லா அரசல்களை பத்தின வந்தது. இந்த காதல்ங்கிறது எப்படி இருக்கணும், அந்த காதல் வந்து அது எப்படி கற்புல முடியணும், கல்யாணத்துல முடியணும், அது முடிஞ்சா இல்லறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இலக்கியங்கள் அக இலக்கியங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் இதெல்லாம் படிக்கிறது கிடையாது. இன்னைக்கு காதல் நான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல காதலிக்கிறாங்க, நாளைக்கு பிரேக்கப் ஆகுறாங்க, அடுத்த நாள் கல்யாணம் பண்றாங்க, விவாகரத்து ஆகுது. இந்த அகநூல்களை இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் கொண்டு போகணும். பள்ளியிலேருந்தே இதை வந்து அக இலக்கியத்தை கொண்டு போகணும். எப்படி செம்மைப்படும் வாழ்க்கை வந்து இல்லற வாழ்க்கை செம்மைப்பட வேண்டியது எப்படி அப்படிங்கிறத இதை ஒரு நம்ம இந்த நூலாக எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப அருமையான அகங்கிறது என்ன, அகத்தினையை பற்றின பாகுபாடு என்ன, நம்ம எதுக்கு பாலியல் கல்வி குழந்தைகளுக்கு எதுக்கு தேவை, இது படித்தா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்ம எடுத்துன்னு போகிறாங்க. மற்ற புறநூல்களை விட சங்க இலக்கியம் எழுதிய புலவர்கள் வந்து நிறைய அகநூல்களை தான் எழுதியிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நிறைய அகத்தை தான் பண்ணியிருக்காங்க. கலவியல்னு சொல்லக்கூடிய அதை வந்து காதலில் ஆரம்பித்து கற்பில் முடிஞ்சு பெற்றோர் சம்மதத்துலேயும் முடியும், இல்லை அவங்களாவே போகக்கூடிய உடன் போக்குங்கிற முடியும். அது கற்பில் போய் முடிஞ்சு கல்யாணத்தில் முடிஞ்சு எப்படி இல்லற வாழ்க்கை செம்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இலக்கியம் சொல்லுது. இன்றைக்கி இருக்கிற கல்லூரியும் பள்ளி மாணவர்களுக்கு கண்டிப்பாக பாடமாகவும் வைக்கலாம். அதை ஆசிரியர்களும் சொல்லணும், பெற்றோர்களும் வாங்கி தந்து படிக்க சொல்லணும், ஊக்குவிக்கணும். அது ஊக்குவிக்கணும். கண்டிப்பாக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பயன்படும். நிச்சயமா மேடம், மிக அற்புதமான புத்தகங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அற்புதமான விஷயங்களை வந்து நம்ம பேசணும். ஸோ இப்போ இறுதியாக வந்து உங்களுடைய புத்தகங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும். நீங்கள் பல புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க, கட்டுரைகள் வந்திருக்கு, உங்களுடைய தொகுப்புகள் வந்திருக்கு, மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக சைவ சித்தாந்தம் சம்பந்தமாக ஏகப்பட்ட பணிகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஸோ அந்த ஒரு பயணத்தை பற்றி ஒரு சில வரி. முதல் புஸ்தகம்னு சொன்னால் சிவனை அறிந்தவள் சிவனை அறிவர்னு, அது ஒரு தொகுப்பு நூல் தான். சிவபெருமானை வழிபடுறவங்க என்னென்ன கோவில் வழிபாடு எப்படி செய்யணும், அவருடைய மூர்த்தங்கள் என்னென்ன, எப்படி வணங்கினால் அவரை வந்து சீக்கிரமாக அவருடைய நம்ம உணர்ந்து பண்ண முடியுங்கிற ஒரு நூல். ஒரு நூல் படித்தோன்னா அது வந்து ஒரு 10 நூலை எழுதணுங்கிற ஆவலை தூண்டி விடணும். பல பேரை நினைவுபடுத்தணும், அந்த நூலை படிக்கும்போது நினைவுபடுத்தணும். அந்த மாதிரி ஒரு அந்த தாக்கம் ஏற்பட்டது வந்து திருச்சியில் இருந்த ஒரு மத்திய சிறைச்சாலையிலேருந்து ஒரு கொலை கைதியை ஒருத்தர் வந்து கடிதம் எழுதியிருந்தார். பதிப்பகத்தார் கடிதம் எழுதி அப்பொழுது ஆன்மீக கலைஞம்ங்கிற பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக இருந்தேன். அந்த ஆசிரியருக்கு அந்த கடிதத்தை அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் ரொம்ப உருக்கமாக அவர் எழுதியிருந்தார், தெரியாமல் நான் தவறு செஞ்சிட்டேன், உங்கள் நூலை நான் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தேனே, இந்த மாதிரியான தவறுகளை நான் செஞ்சுருக்க மாட்டேன், இதில் சில சந்தேகங்களுக்கு உங்களை நான் நேரில் பார்த்து சில சந்தேகங்களை கேட்கணும்னு எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு அம்மாட்ட போனபோது அந்த கைதிக்கு வந்து இந்த நூல்கள் இல்லாமல் கொண்டு கொடு அப்படின்னு அம்மா ஊக்குவிச்சாங்க. அவருக்கு தெளிவு வரும், நான் சொன்ன தெளிவு வரும் உங்களுக்கு, நீங்கள் அதில் கேட்காத சில வார்த்தைகள் இதில் நான் கொடுத்துருக்கேன், காசி பற்றி ஏதோ கேட்டிருந்தாரு, அது இந்த நூல்களில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அம்மா சொன்னாங்க, இந்த நூல்கள் இல்லாமல் கொண்டு அவரை படிக்கக்கூடு, அவர் கூடிய சீக்கிரம் படிச்சுட்டு நல்லபடியாக வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி நான் ஊருக்கு சென்னைக்கு திரும்பி வரணும், ஆனால் அந்த ஜெயில் கைதியை அவரை பார்க்குறதுக்காக நான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்றைக்கி கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமத்துக்கிடையில் அவரை பார்த்துட்டு நான் வெளியில் வரும்போது ரயிலை நான் முதல்ல மிஸ் பண்ணது அன்றைக்கி தான், ரயிலை தவற விட்டது. அதனால் நான் கவலைப்படலை, சந்தோஷப்பட்டேன். ஒரு எழுத்து வந்து எங்கே இருக்கிற ஒருத்தரை போய் பாதிக்கிருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எழுதணும்னு கூடவே ஊக்கம் தந்தவர் நான் தெல்லாறு மணி. அவரை இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்கணும், அடிக்கடி உங்களுக்குள்ளே திறமை இருக்குது, நிறையா எழுதுங்க, நிறையா எழுதுங்கன்னு ஊக்கப்படுத்தினார். ஸோ அந்த வகையில் வந்து உங்கள் பயணம் அன்னைக்குலேருந்து தொடர்ந்து வந்து பல புத்தகங்கள் வெளியே வந்திருக்கு, மேலும் இன்னும் பல புத்தகங்கள் வெளியே வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் பதிப்பில் இருக்குது அப்படின்றதும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் உங்கள் எல்லா பணிகளுக்கும் பேப்பர்ஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.